ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஜே. வெல்கம் பேக் டு மை சேனல் ஜே அண்ட் கோட். ஸோ வந்து இன்னைக்கு நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ரெண்டு உலக அதிசயத்துக்கு போயிடுச்சுங்க. இது வந்து மூணாவது உலக அதிசயத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வந்து எங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நம்ம வந்து இப்போ இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா சோழ தேசத்தில் இருக்கோம். ஸோ வந்து ஆல்ரெடி எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆமாங்க தஞ்சாவூரில் தாங்க இருக்கும். என் பின்னாடி இருக்கிறது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில். பார்க்கவே வந்து பிரம்மாண்டமாக இருக்குதுங்க கோயில். ஸோ தஞ்சாவூர்னாலே வந்து இனிமையான மக்கள் தாங்க. ஸோ வந்து ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நானே வந்து தஞ்சாவூர்காரன் தான். ஆமாங்க, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு, கும்பகோணம் ஊர் எனக்கு. ஸோ வந்து நான் அடிக்கடி இங்கே வர்றது வந்து எனக்கு அடிக்கடி நான் இங்கே வருவேன் தஞ்சாவூருக்கு. ஆனால் கோயிலுக்குங்கிறது வந்து ஒரு ரீசன் இருக்குது. நான் ஏன் வந்து இப்போ நான் உலக அதிசயம் மூணாவது உலக அதிசயம்னு சொன்னா, நான் வந்து ஃபாரின்ல இருக்கும்போது டென்மார்க்கில் ஃபெடரியான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் போயிருப்பேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக விளாகிங்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வரப்போ பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து அங்கங்க டென்மார்க் டேனிஸ், அதாவது தமிழ் கூட கிடையாது இங்கிலீஷ் கூட கிடையாது, டேனிஸ் பேசுகிற மக்கள். ஸோ அங்கே வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலோட படமும், ஸோ வந்து அந்த கோயில் வந்து எதுக்காண்டி தமிழர்கள் கோயில் சிவன் கோயில்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோவும் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ வந்து நான் வந்து ஒன்றும் ரிலீஸ் பண்ணல, அதாவது அந்த டென்மார்க் வீடியோ வந்து நான் ஒன்றும் ரிலீஸ் பண்ணல. ஸோ வந்து கூடிய சீக்கிரத்தில் அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இதுதாங்க வந்து என்ன வந்து தூண்ணிச்சு. ஸோ ஊருக்கு வந்தோடனே நான் வந்து தஞ்சாவூர் கோயில் தான் வரணும்னு நினச்சேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து வேறு ஒரு ட்ரிப் போட்டுட்டு போயாச்சு. ஸோ போயிட்டு வந்தோடனே வந்து ஃபஸ்ட்டு நான் தஞ்சாவூருக்கு தாங்க வரேன். ஸோ வந்து கண்டிப்பாக இதை நான் வந்து போஸ்ட் பண்ணியே ஆகணும், ஏன்னா வந்து தஞ்சாவூரில் இருந்துட்டு நான் இதை வந்து எடுக்கலனா வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லி தாங்க நான் வந்து வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தஞ்சாவூரில் பார்க்குறீங்கன்னா கோயில், அதாவது பெரிய கோயில் வந்து ஒரு சைடு இருந்தாலுமே கூட நம்ம வந்து தஞ்சாவூரில் பார்க்குறதுக்கு இன்னும் நிறையா இடம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு தஞ்சாவூருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருப்பதான் அரண்மனை இருக்கு. ஸோ அரண்மனை போய் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அரண்மனை போறதுக்கு வந்து ஒரு நபருக்கு வந்து 50 ரூபா. உள்ள பார்த்தீங்கன்னா அரண்மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து மெயின் நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெல் டவர்னு சொல்லிட்டு ஒரு டவர் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கலைக்கூடம். ஸோ கலைக்கூடம் தாங்க வந்து அந்த அரண்மனையோட என்ன சொல்றது அந்த ரெசிபியை ஏற்றுற மாதிரி, அந்த அரண்மனைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இதை தர மாதிரி சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ள வந்து ராஜாவோட சிலை வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை சுற்றி உள்ள பகுதிகளில் வந்து புதையல் மாதிரி, அதாவது தோண்டி எடுக்கப்பட்ட சிலைகள் வந்து அங்கே வச்சுருக்கிறாங்க. ஸோ வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க திருநாகேஸ்வரம், திருடையமூர்த்தர் சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து கிடைக்கப்பட்ட சிலைகளை வந்து அங்கே சேகரித்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து பழைய காலத்து சோழ மன்னர் ஆட்சி காலத்தில் ஆண்ட எப்படின்னா யூஸ் பண்ண காயின்ஸு, அது கூட வந்து இண்டிபெண்டன்ஸ் டேயில் வந்து கொடுக்கப்பட்ட மெடலு, எப்படின்னா அதர் கண்ட்ரியில் யூஸ் பண்ண காயின்ஸுமே வந்து கலெக்ஷன் வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருங்க. நீங்கள் அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து டைரக்டாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பூங்கா வந்து முன்னாடி ஃபேமஸாக இருந்துச்சு, நிறைய பேர் தஞ்சாவூர் பூங்கா போவாங்க. இப்போதைக்கு வந்து தஞ்சாவூர் பூங்கா வந்து க்ளோஸில் இருக்குங்க, கொஞ்சம் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. ஸோ வந்து நம்ம அங்கே போக முடியாது. ஸோ வந்து இப்போதைக்கு தஞ்சாவூரில் நீங்கள் வந்தீங்கன்னா மெயின் ஸ்பாட்னா அரண்மனை. அரண்மனை முடிச்சுட்டு அடுத்து ஒரு 500 மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தஞ்சாவூர் கோயில் இருக்குங்க, சிவன் கோயில். ஸோ வந்து பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து உலகம் ஃபுல்லாக வந்து தஞ்சாவூர் கோயிலை பற்றி வந்து புகழ் பரவி இருக்குது. நம்ம மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் வந்து இதை பற்றி தெரியலன்னு தான் சொல்லணும். நம்ம தாங்க தஞ்சாவூர் கோயில் பெருமையை வந்து மற்றவங்களுக்கு போய் சேர்க்கணும், ஏன்னா நம்ம தான் வந்து ஊருக்காரங்க. ஸோ வந்து தஞ்சாவூர் கோயிலில் வந்து அப்படி என்னடா சிறப்புன்னு கேட்டால் இது வந்து ஒரு சிவன் கோயிலுங்க. ஸோ வந்து எல்லாமே வியந்து பார்க்குற விஷயம்னா தஞ்சாவூர் கோயிலோட அந்த ஆர்கிடெக்சருங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதாவது இதை வந்து பில்ட் பண்ணல, இது வந்து ஒரு பிரிக்ஸ் மாதிரி, அதாவது 8 அடுக்காக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் தாங்க, கோபுரம் வந்து 81 டன்னுங்க. ஸோ வந்து அந்த காலத்தில் எதுவுமே எந்த ஒரு வசதியும் இல்லாமல் அந்த கோபுரத்தை வந்து எப்படி அங்கே வச்சிருப்பாங்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ வந்து கோயிலோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 61 மீட்டர் ஹைட்டு, வந்து 61 மீட்டர் ஹைட்டில் 80 டன்னு வந்து ஒரு பெரிய கல்லுன்னு சொல்ல முடியாது, அதுதான் வந்து இந்த கோயிலோட கோபுரம். ஸோ வந்து அதை வந்து எப்படி வச்சிருப்பாங்க, ஸோ நினைக்கிறப்பே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இது ஒரு ரீசனு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஸோ வந்து எல்லா ஒரு எஜ்ஜு
சர்ச்சுமே வந்து பார்த்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ வந்து சூரிய ஒளி வந்து கோயிலில் படுறதா இருக்கட்டும், ஸோ வந்து அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்து பார்த்து வந்து கட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக தமிழ் எழுத்தில் வந்து அது அழகாக பொறிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து இந்த நந்தி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ கோயில் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இதுவோ அதே மாதிரி இந்த கோயிலில் உள்ள நந்திங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இனிமையான ஒரு பிளேஸ் கூட சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 2.5 hours நாங்கள் இங்கே வந்து வந்து வைப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கோயிலை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் வந்து ட்ரோன் ஷாட் எடுத்தேன். ஸோ வந்து பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க. அதை வந்து பெரிய கோயில் வந்து இதுதான் தஞ்சை பெரிய கோயில். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கோ சொல்ல மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கூடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வந்து டேக் கேர், பை பை, சாவ். ஸோ இந்த மாதிரி இன்னொரு விழாக்களை மீட் பண்ணலாம். அண்ட் தட் பை ஃப்ரம் ஜியா.